பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் when you with ஜிடி ஹாலிடேஸ். சினிமா சார், பொதுவாகவே ரெண்டு படங்கள் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வைங்களா. இப்போ அஜித் விஜய் படங்கள் ஒரே நாள் ரிலீஸ் ஆகும் போது அஜித்துடன் மோதும் விஜய், விஜய்வுடன் மோதும் அஜித் அப்படின்லாம், அஜித்தும் ரஜினி கூட மோதி இருக்காங்க நடுவில், அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 31st அன்னைக்கு கோப்ரா நட்சத்திரம் நகர்கிறது, அதாவது விக்ரம் அதுக்கப்புறம் பாரஞ்சித் இவங்க ரெண்டு பேரும் ஒரே நாள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் அடுத்த படத்தில் ஒன்றா ஒர்க் பண்ண போகிறாங்க, பட் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இல்லை இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் எதிரிகளான மார்க்கெட் கூட ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ண கார்டிஸ்ட் கூட தொடர்ந்து அவர் படங்கள்ல வந்து நிறைய குட்டி குட்டிய ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட ரெகுலராக வருவாங்க. அதே போல் பெரிய பழைய டேரக்டர்ஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து திரும்ப திரும்ப அவங்க படங்களில் வந்து பயன்படுத்துவாங்க. வெண்ணிராட நேர்மூர்த்தி, அப்புறம் வந்து காந்திமதி, இந்த மாதிரி பல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வருவாங்க. ஆனால் இப்போ சமீபத்திய நியூ ஜென் இயக்குநர்கள் யாருமே வந்து அந்த மாதிரி பழைய நடிகர்களை வந்து பயன்படுத்துறது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுவும் அவங்க வரும்போதே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு செட் ஆஃப் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க புது ஜென்ரேஷன், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான நடிகர்கள். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த புது இயக்குநர்களுக்கு வந்து அவங்க பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டு, அவங்களால நம்மளோட அப்டேட் பண்ண முடியுமோன்ற சின்ன பயம் தயக்கம்லாம் காரணமாக வச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு செட்டான ஆட்கள் வந்து பிரபலங்களுக்கும் நிறைய வாய்ப்பு. ஆமாம், டிக்டாக் பிரபலங்கள் இல்லட்டா வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கெல்லாம் போட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக அவங்கள போட்டால் கண்டிப்பாக வந்து சோஷியல் மீடியா ஈஸியாக பிரபலம் ஆகலான்ற ஒரு ஐடியாவும் கூட, அதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட்டிங் ஐடியாவும் இருக்குன்னு வச்சிங்களேன், இவங்கெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஆனால் இந்த பழைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்றது. சமீபத்தில் மயில்சாமி வந்து பேசினபோது சொன்னார், இந்த மாதிரி நான் சினிமா ஷூட்டிங் போய் ஒரு 6-7 மாதம் ஆகுது அப்படின்றது. மயில்சாமிக்கு இந்த நிலைமைனா மற்ற நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்டோட நிலைமைகள் என்னென்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதே நேரத்தில் இளவரசு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து டிவி சீரியலில் வந்து நடிக்கிறார். அதை நான் கேட்க வந்தேன், அப்போ அது அந்த குணச்சித்திர நடிகரும் பட வாய்ப்புகள் இல்லாமல் தான் சீரியல் போயிட்டாரோ? இல்லை இல்லை, அவர்கிட்ட போய் கேட்டபோது என்ன சொல்கிறேன்னா, நான் பட வாய்ப்புகள்லாம் இல்லாமல் நான் போல, நான் போனதுக்கான காரணம் வந்து அவங்க வந்து ஒரு 5 எபிசோடுக்கு ஒரு அந்த கெஸ்ட் மாதிரி ஒரு கேரக்டர் கூப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சன் டிவியில் வந்து அந்த நிகழ்ச்சியில் நடக்கும்போது அந்த ப்ரோக்ராமில் நடிக்கிறவங்க எல்லாரையும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக. இப்போ நேற்று சமீபத்தில் ஒரு விழாக்கு அது அந்த மாதிரி ஒரு விழா உருவாக்கின விழாவில் போகும்போது ஒரு 20,000 பேர் 30,000 பேர் வந்து பார்த்துருக்காங்க. சன் டிவியோடைய பார்வையாளர்கள் வந்து அவங்க வந்து பார்த்துருக்காங்க. நம்ம வேற ஊருக்கு போயிட்டுலாம் இப்போ பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க, ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, சீரியலில் நடிக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஆடல் பாடல் நிகழ்ச்சியெலாம் நடக்குது. அதனால் நான் வந்து போனது அதில் கெஸ்ட் ஆர்டிஸ்ட்டாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, அவர் போனதுக்கான ஒரு காரணம் இருக்குது. நடிகர் மாரிமுத்து இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு சீரீஸ் வந்து சன் டிவியில் பண்ணுறாரு, சீரியல் போயிட்டுருக்கு. அந்த சீரியல் வந்து ஆரம்பித்த போது ஒரு கிரிஞ்சி அப்பாவாக வந்து இருந்தார், டிபிக்கல் டிவி சீரியலுக்கான அப்பா தான் அவர். ஆனால் என்னவோ தெரியல அந்த சீரீஸ் வந்து பெரிய ஹிட் ஆகி அது ஒரு கிரிஞ்சி அப்பா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேட்டி கொடுக்கும்போது கூட அதே அப்பா மாதிரியே பேட்டி கொடுத்து ஒரு பெரிய பரபரப்புலாம் ஆயிடுச்சு இல்லையா. அதனால் அந்த கேரக்டர் வந்து ஹீரோ ஹீரோயின் இருக்கோ இல்லையோ டெய்லி ஷூட்டிங்கில் கதையில் வந்து அப்பா கேரக்டர் இல்லாத ஒரு சீனே இல்லாமல் போயிடுச்சு, அவ்வளோ டிமாண்டிங் அப்பா ஆகிட்டார் அந்த சீரியலில். ஸோ அதனால் கூட இந்த கேரக்டர் அதுக்கு மாற்றாக இன்னொரு கேரக்டர் ஆகிட்டு சொல்ல கொண்டு வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த சீரீஸில் இந்த 5 எபிசோடோ 6 எபிசோடில் வரதில் வந்து இளவரசு கேரக்டர் பெருசாகிச்சுன்னா அவர் நடிகர், குணச்சித்திர நடிகர், டிவியாக இருந்தானே, சீரியலாக இருந்தானே, படமாக இருந்தானே, அவர் எல்லாத்தையும் நடிக்க போகிறாரு. அந்த டிவி சீரியலும் பெரிய அளவுக்கு வெற்றி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சமீப காலமாக தமிழில் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் வந்து நிறையா உருவாயிட்டு இருக்கு. அந்த படங்கள் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் ரசிகர்கள்கிட்டருந்து நல்ல ஆதரவும் கிடச்சிட்ருக்கு. நம்ம நிறைய படங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம், இன்று நேற்று நாளை அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் இப்போ அயலான் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு ரவிக்குமார். அது மாதிரி ஒரு சில அடுத்த படம் கூட வந்து சூர்யா வச்சு பண்ணுற, அதுவும் சயின்ஸ் ஃபிக்ஷன், அதுவும் சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். இது மாதிரி உருவாயிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கூட்டணியில் ஒரு புது இயக்குனர், அதாவது ஒரு இயக்குனர் புதுசாக இணைய இருக்காரு. யார் அப்படின்னா கலகலப்பான படங்களை எடுக்கக்கூடியவர், அவர் வந்து இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன் ரூட்டை கையில் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ சுந்தர் சி கிட்டத்தட்ட 100 கோடி பட்ஜெட்டில்
கேரக்டர். சயின்ஸ் ஃபிக்ஷன் அடுத்ததா பண்ணணும் அப்படின்றது தான் சுந்தர்சியோட ஒரு பிளான் இருக்கு. சயின்ஸ் ஃபிக்ஷன்ன்றதே ஒரு கமர்ஷியல் ஃபார்முலா ஆஃப் மசாலா ஃபிலிம் தான். கமர்ஷியல் ஃபிலிம் ஆஃப் மசாலா ஃபிலிம்க்கு பேர் போனவர், ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் படத்துக்கு பேர் போனவர் சுந்தர்சி. அவர் வந்து அதில் கொஞ்சோண்டு சயின்ஸ் ஃபிக்ஷனை கலக்க போகிறார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படத்தை எதிர்பார்க்கலாம் நம்ம. சரி, இப்படி நல்ல படங்கள் பிளான் பண்ணுறாங்க போகிறாங்கன்றத பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கத்துக்குட்டி சரவணன் இருக்கார் இல்லையா, உடன்பிறப்பை கூட டைரக்ட் பண்ண இல்லையா, அவர் வந்து சசிகுமார் வச்சு ஒரு படம் எடுத்துட்டுருக்காரு. இப்போ அந்த சசிகுமார் படத்தில் வந்து முதல்ல நடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாஸ் தானா. கருணாஸ் வச்சு ஒரு 4-5 நாள் ஷூட்டிங் கூட போயிருக்காங்க அந்த படத்துக்கு. ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சசிகுமார் உள்ளே வந்திருக்காரு. சசிகுமார் வந்தோன்னா அவரோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கிட்டத்தட்ட அவர் தான் ஒரு ஹீரோன்ற நிலைமைக்கான ஒரு கதைக்கலன் வந்ததுனால கருணாஸ் அதை பார்த்துட்டு கொஞ்சம் அப்செட் ஆகி நான் நடிக்க போறதில்லை சொல்லி இந்த படத்துலேருந்து விலகிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ கருணாஸ் தான் கதையை நாயகன் சொல்லி கூட்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆனால் வந்து இப்போ அவர் அந்த படத்துலேருந்து வெளியே போயிட்டானாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு மற்றவங்க இன்னொரு விஷயமும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா விடுதலை படத்தில் வந்து முதல்ல சூரி மட்டும்தான் நடிக்கிறான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதில் விஜய் சேதுபதி ஒரு சின்ன கேரக்டரில் 4 நாள் நடிக்கிறான்னாங்க. இப்போ அவர் வந்து அரைப்படத்தில் நடிக்கிறான்னாங்க. இப்போ ராஜீவ்மணன் நடிக்கிறான்றாங்க. இப்படி எல்லாரும் நடிக்க போய் சூரிய வந்து அந்த படத்தில் வந்து கேரக்டர் ஆக்டர் ஷேடோன்ற நிலைமைக்கு வந்து இருக்கிற மாதிரி தான் கருணாஸுக்கும் ஆயிருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. எல்லாரும் படத்தோட வியாபாரம் அப்படின்றது ரொம்ப பெரிய பங்கு வகிக்குதுல்ல, அதனால இது மாதிரி பெரிய நடிகர்களோட முகம் இருந்தால் தான் அந்த வியாபார யுக்தியாக கூட இதை இருக்கலாம். ரஜினிகாந்தோட ஜெயிலர் படத்தோட ஷூட் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. நெல்சன் திலீப்குமார் டைரக்ட் பண்றாரு. ஷூட்டிங் ஸ்பாட் பிக் வேற லீக் ஆயிருக்கு. வாரிசுல இருந்து லீக் பண்றாங்க, இதுல இருந்து லீக் பண்றாங்க அப்படின்றது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய பதட்டத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். பட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நெல்சன் திலீப்குமார் பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்கக்கூடிய படங்கள்ல முக்கியமான நடிகர்கள், அதாவது கதையோட ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோனா இருக்கட்டும், அவங்களாம் ரொம்ப அதிகமா பேசவே மாட்டாங்க. கோலமாவ கோக்கிலையும் அப்படிதான். நம்ம நயன்தார் ரொம்ப செட்டில்டான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் பீஸ்ட் படத்துல விஜயும் அப்படிதான் நடிச்சிருப்பாரு. முக்கியமா சிவகார்த்திகேயன் அப்படியேதான் வாழ்ந்திருப்பாரு டாக்டர் படத்துல. சோ இந்த படத்திலேயாவது ரஜினிகாந்துக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரா நெல்சன் அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ரஜினிகாந்த் பேசுவாரா மாட்டாரா? அதேதான், நல்லா இருக்கு இந்த ரேட்ல. சரி, இப்போ ரஜினியை பத்தி பேசும்போது கார்த்தி சுப்ராஜ் பத்தி ஒரு விஷயம் பேசணும். கார்த்தி சுப்ராஜ் வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரா உருவாகி ஒரு அவர் வந்து அவருக்குன்னு ஒரு சின்ன அடையாளத்தை வந்து பெற்று ரஜினியை வச்சு டைரக்ட் பண்ற அளவுக்கு மிகப்பெரிய இயக்குநராக இருந்தாலும் கூட பேர்லாம் அவர் வந்து இன்னொரு விஷயத்தை கவனிச்சுட்டே வந்தார். என்னன்னா ஸ்டோன் பெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வந்து ஆரம்பிச்சாரு. அந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமாக முதல்ல சின்ன சின்ன வெப்சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது, இந்த மாதிரி அவங்க உதவியாளர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஸ்டோன் பெஞ்சுன்ற நிறுவனம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லயோ நிறைய ஓடிடியில் நல்ல கான்ட்ராக்டை உருவாக்கிட்டு அவங்க வந்து ஓடிடிக்கான படங்களை கூட நிறைய ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியாகவும் பெரிய அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ சமீபத்தில் விஷாலை வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது பண்ணுறாமா யாருன்னு இயக்குனர் ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது. ஆனால் விஷாலை வச்சு படம் ஸ்டார்ட் பண்ணுறது கன்ஃபார்ம்னு ஆயிடுச்சு. அடுத்த படம் அவர் டைரக்ட் பண்ண போகிற படம் வந்து ஜிகரந்திரா 2 வந்து லாரன்ஸும் எஸ்டே சூர்யாவும் நடிக்க போகிறாங்க அதில். ஸோ இதெல்லாம் தாண்டி கார்த்தி சுப்ராஜ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டைரக்டரை மட்டும் இல்லாமல் கூட ஒரு நல்ல தயாரிப்பாகவும் ஸ்ட்ராங்காக உருவாகிட்டுருக்காருன்னு சொல்லணும். இப்போ சமீபத்தில் நம்ம சந்தானம் வந்து சொல்லியிருந்தார் ஒரு மேடையில் பேசும்போது, பாஸ் என்கிற பாஸ்கரன் பார்ட் 2 உருவாச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து நான் வந்து ஆர்யாவோட சேர்ந்து நடிப்பேன். ஏன்னா எல்லா முன்னணி நடிகர்களோடையும் மேனேஜ் வந்து நடிச்சிருக்காரு காமெடியனா, பட் ஆர்யா அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல், அந்தளவுக்கு எங்களோட நட்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அந்த நியூஸோட வியூஸ் என்னவா இருக்குது வெளியே அப்படின்னா, நம்ம சந்தானத்துக்கு வந்து ஹீரோவாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைஞ்சிருச்சு, அவர் மார்க்கெட் கம்மியாயிருச்சு, அவர் ஹீரோவாக நடிக்கிற படங்கள் பெருசாக ஓடுறதில்ல, அதனால தான் மறுபடியும் காமெடி ரூட் வந்து கையில் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளில பேசப்பட்டு இருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா. ஆக்சுவலாக என்னன்னா, அவர் ஆர்யாக்காக அந்த படத்தில் பண்ணுறேன் காமெடினா அப்படின்னு வந்து சொன்னாரு. மொரவர் அந்த படத்தில் வந்து அந்த பாஸ்கர் பாஸ்கரன் பார்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு ஈக்குவல் ஹீரோ மாதிரி தான் வந்து அதுலேயும் இருப்பார். கேரளாக ஆர்யாவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து சந்தானத்துக்கு இருக்குல்ல அந்த படத்தில். அதனால தான் வந்து இந்த படத்தில் வந்து காமெடினா பண்ணுறேன் அப்படின்னு ஒத்திருந்திருக்கிறாரு. அண்ட் அது போக இப்பவும் டெய்லி வந்து சந்தானம் வந்து ஹீரோவாக நடிக்கிறதுக்கு 5 கதைகள் வந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.